எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் பார்க்க போகிற படம் மாமனிதன். சீனு ராமசாமியோடைய டைரக்ஷனில் விஜய் சேதுபதி நடிக்கிற மூணாவது படம்னு நினைக்கிறேன். அவருடைய முதல் படமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழிச்சு தான் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் தேசிய விருதெல்லாம் வாங்கிச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தர்மதுரை ஓரளவு சுமாராகவே ஓடின படம்னு சொல்லலாம். குறிப்பாக அந்த படத்தில் ஒரு ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக்கில் வைரமுத்து பாட்டு எழுதியிருப்பார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு ஆண்டிப்பட்டி கனவா காத்து பாட்டு வந்துட்டு இன்றைக்கும் வந்து காதில் வந்து ஒழிச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு அட்டகாசமான பாடல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய காம்பினேஷனில் மாமனிதன் அப்படிங்கிற ஒரு படம் பூஜை போட்டதும் அந்த படத்தில் இளையராஜா ஜாயின் பண்ணுறாரு. யுவன் சங்கர் ராஜாவெல்லாம் சேர்ந்து மியூசிக் பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே என்னோடய முதல் எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருந்தது அப்படின்னா, வைரமுத்து நிச்சயமாக அந்த பாட்டத்துக்கு பாட்டு எழுதுவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் வைரமுத்து பாட்டு எழுதுற மாதிரி இருந்தால் இளையராஜா நான் மியூசிக் போட மாட்டேன்னு சொல்லி விலகிட்டார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு வருத்தமான செய்தி. ஸோ அந்த கூட்டணி இதுலையாவது சேரும் அப்படின்னு எதிர்பார்த்து அது வந்துட்டு ஃபெயிலியர் ஆகும் மாமனிதன். ஸோ இந்த படத்தோட ட்ரைலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட்டிருந்தாங்க, நல்லாவே இருந்தது. ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரைலர் ஆரம்பத்தில் போச்சு. குறிப்பாக அந்த ட்ரைலர் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் கேட்டிங்கன்னா மியூசிக் பிஜிஎம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைலரை பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கை கொடுத்ததுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்துட்டு யுவன் அல்லது இளையராஜா யாருன்னு தெரியல பிஜிஎம் வந்து பண்ணியிருக்கிறாங்க, நல்லாவே இருந்தது. ட்ரைலரோட கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இந்த நான் கடவுள் படம் மாதிரி மிரட்டி இருக்கிறாங்க. ஸோ அது என்ன மாதிரி ஜேனர்னு தெரியல. பட் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் காமன் மேன் அப்படிங்கிற மாதிரி தான் கதை போகுது. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா யுவன் சங்கர் முதல்ல கூட்டணி அமைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் என்ன கேட்டால் இல்லை, ஏன்னா அவங்க ஆல்ரெடி நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு முதல் முறை அவங்க ரெண்டு பேர் போஸ்டரில் போட்டு வெளியே வருதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னே அவங்க யுவன் சங்கராஜா ஒர்க் பண்ண பல படங்களில் இளையராஜா ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. குறிப்பாக சொல்லலாம் பருத்தி வீரன், இன்னும் ஒரு சில படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி இளையராஜாவுடைய மியூசிக்கில் யுவன் சங்கராஜாவும் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, கார்த்திக் ராஜாவும் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ இவங்க சேர்ந்து மியூசிக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு ப்ரொமோஷனே தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். பட் இந்த படத்தில் வந்துட்டு அதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இளையராஜாவும் யுவன் சங்கராஜா முதல் முறையாக சேர்றாங்க அப்படிங்கிறதே வந்துட்டு அது ஒரு பெரிய நியூஸ் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். பட் மற்றவங்க அதை எப்படி பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. படம் எப்போ வருதுன்னு தெரியல. ஆல்ரெடி இவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கெல்லாம் வந்துட்டு நம்ம சினிமா நியூஸில் நிறைய சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம். சீனு ராமசாமி, விஜய் சேதுபதி, யுவன் சங்கர் ராஜா அப்படின்னு ஒரு கிளாஷ்லாம் இருந்தது அப்படின்னு கூட போன வாரத்தில் வந்துட்டு நிறைய செய்திகள் சோஷியல் மீடியாவில் பரவுச்சு. பட் எந்தளவுக்கு உண்மை பொய்ன்னு தெரியல. சீக்கிரமாக அந்த படம் வெளியே வரும்னு நினைக்கிறேன். அநேகமாக இந்த படம் ஒரு தியேட்டரிக்கல் ரிலீஸாக இருக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சீனு ராமசாமியோட படங்கள் பொறுத்த வரைக்கும் நல்ல கிராமிய படமாக அட்டகாசமாக இருக்கும்னு சொல்லலாம். அவருடைய படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஊர் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த மதுரை, தேனி, ஆண்டிப்பட்டி இந்த மாதிரி இடத்துல எடுத்திருப்பார். பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். அந்த வகையில் வந்துட்டு எனக்கு தர்மதுரை ரொம்பவே பிடிச்ச படம். வேறு ஒரு சினிமா தகவல் சினிமா ரிவியூவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே.